back to Crick Calls YouTube channel. நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணுங்க. அடே பக்கத்துல உள்ள bell பட்டனை press பண்ணுங்க நண்பா. அப்பதான் நம்ம கொடுக்கிற वीडियोस உடனடியா உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPL ஓட 6வது மேட்ச். அந்த மேட்ச் யார் விளையாட போறாங்க அப்படினா லைகா கோவை கிங்ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ் தான் மேட்சை விளையாட போறாங்க. இந்த பர்టిక్యులர் மேட்ச்க்கான ফুল ப்ரீவியூ வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ফুল ப்ரீவியூ வீடியோ நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம Telegram channel la join panala appadina marakkama join panunga namba nama Telegram channel kada link naga description la koduthirukom indha match la ella match kume lineup vandadukapra small league and team grand league and demo teams sports app kana pop option kubera app kana d option edavadhu or player ulla pudusa varanga appadina andha players kana tips ellame nama free ah koduthiruvara nalla note panikinga namba nama prime edhu panala suppose யாராவது நம்ம நேமை யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரைம் பண்ணுறோம் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்க நாங்கள் டீம் கொடுக்குறோம் அந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ப்ரைம் எதுவும் பண்ணலாம் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வரோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் ஃபேண்டஸி வைஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப் தேடிட்டீங்களா? நான் வந்து 1 கோடி வின் பண்ணேன், 1.5 கோடி வின் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டை நான் லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் ரெகுலராக ஒரு 1000 ரூபாலேருந்து ஒரு 3000 ரூபாய் இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்தாலே போதும். அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் பர்சனலாக மெயில் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான பெஸ்ட்டான ஆப் அப்படின்னா குபேரா ஃபேண்டஸி ஆப்பை சொல்லுவேன். குபேரா ஃபேண்டஸி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அதான் ஹெட் ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப் நண்பா. இப்போ குபேரா ஃபேண்டஸி ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது குபேரா ஃபேண்டஸி ஆப்பில் என்ட்ரி ஃபீ ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ குபேரா ஃபேண்டஸி ஆப்பில் கிளாசிக் டியோ கியூண்டோ அப்படின்னு 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் கிளாசிக்லலாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஃபேண்டஸி வைஸ் 11 பிளேயரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து எப்படி ப்ளே பண்ணுங்களோ சேம் அதே கான்செப்டில் தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. அதில் ஸ்மால் லீக் அந்த ஹெட் ஹெட் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குபேரா ஃபேண்டஸியில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நண்பா. டியோ அப்படிங்கிறது 5 பிளேயரை ஆப்பில் மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாய் சுதர்சனை பிக் பண்ணி ப்ளே பண்ணுறோம். நான் அதே மாதிரி நம்ம கண்டஸ்ட்லேயே வேறு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யார் சாருக்கான பிக் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. இப்போ சாய் சுதர்சன் ஒரு 40 பாயிண்ட் எடுக்கிறாரு அண்ட் தென் சாருக்கான ஒரு 30 பாயிண்ட் தான் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபேண்டஸி பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாயிண்ட்ஸ் யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துக்க பிளேயரை பிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டோட வின்னர். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 11 பிளேயரை பிக் பண்ணி அதில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணுங்கிறத நீங்கள் நிறைய யோசிச்சு ரிஸ்க் எடுக்கிறத விட இதில் 5 பேர்லேருந்து ஈஸியாக நம்ம ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணோம் அப்படின்னா மணி நிறையாவே இயன்மெல்லாம் நம்ம ஃபேண்டஸி ப்ளே பண்ணுறது மணி ஏன் பண்ணதுனா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னா நான் டியோ தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே குபேரா ஃபேண்டஸி ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன குபேரா ஃபேண்டஸி ஆப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் க்ரிக் கால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிவிடுனா டிஎன்பிஎலோட 6வது மேட்ச் யாருனால் லைகா கோவை கிங்ஸும் நெல்லை ராயல் கிங்ஸ் தான் மேட்சை விளையாட போகிறாங்க. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிவிடுதா. இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 16th June 7:00 மேட்ச் நடக்க போகுது நண்பா. அந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ராமகிருஷ்ணா காலேஜ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஒரு பேட்டர்ஸ் உள்ளே வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க குயிக்காக பேட்டை விடுறாங்க, நல்லா மிடில் பேட்டில் படுது அப்படின்னா அவங்க நல்லா ஸ்கோர் ஆடுறாங்க. இல்லை ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் டைம் எடுக்கணும், நான் கொஞ்சம் தடுமாற்றமாக ஆடுறாரு அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக விக்கெட்டை விட்டுறாரு. ஸ்பின்னர்ஸ் நல்லாவே அந்த கிரவுண்டில் போட்டு விக்கெட் நிறையாவே எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டேர்ன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் லூஸாக கேர்லெஸ்ஸாக விளாண்டாலும் ஈஸியாக விக்கெட்டை பறி கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான் இருந்தாலும் எந்த ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் அதிரடியாக விளாட்றவங்களோ அந்தந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து ஒரு நல்ல ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வென்யூட ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 147 இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் வென்யூல இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு இந்த டிஎன்பிஎல்ல. அதில் 5 மேட்ச்ல ஃபேசர்ஸ் 19 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 12 விக்கெட் எடுத்துருக்காங்க. அந்த ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 14 செகண்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவான கிரவுண்டுனே சொல்லலாம். போக போக ஸ்பின்ல நல்லாவே பிச்சில் நல்லாவே டேர்ன் இருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வென்யூவில் 2 விக்கெட் பேசர்ஸும் 6 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்தே நமக்கு நல்லாவே தெரியுது ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஃபேவரான பிச்சுனே சொல்லலாம். அந்த ரெண்டு டீமோட ஹெட் ஹெட் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 4 மேட்ச் லைக் ஒரு 2 மேட்ச் தான் நெல்லை ராயல் கிங்ஸும் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதே மைண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். அதில் ஃபர்ஸ்ட் லைக்கா கோவை கிங்ஸ் பொறுத்த வரைக்கும்
பி சச்சின் அண்ட் தென் சுரேஷ் குமார் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. அண்ட் தென் ஒன் டவுன்ல சாய் சுதர்சன் அண்ட் தென் ஆர் அரவிந்த் யூ மிகிலே சார் கான் அவர் தான் இந்த டீமை லீட் பண்றாரு. அண்ட் தென் ஏ ரகுமான், எம் முகமது, கிரண் ஆகாஷ், எம் சித்தார்த், தாமரை கண்ணன் ராஜகோபால் வருவாரு. அண்ட் தென் எஸ் ஜே அருண்குமார், சோனு யாதவ், அஜிதேஷ் குருசாமி, ஆர் ஈஸ்வரன் இவர் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிளே பண்றாரு. அண்ட் தென் கே மணிகண்டன், எல் ஜெயின், எஸ் மோகன் பிரசாத், சந்தீப் அரியர், மகேஷ் பொய்யாமலி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா சுரேஷ் குமார், ஆர் அரவிந்த், அண்ட் தென் நெல்லை ராயல் கிங்ஸ்ல இருந்து அருண் கார்த்திக், அண்ட் தென் ஆர் ஈஸ்வரன், அஜிதேஷ் குருசாமி இவங்க அஞ்சு பேருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல தான் வராங்க. ஆனா அதுல இருந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறது யாருன்னா லைகா கோவை கிங்ஸ்க்காக சுரேஷ் குமாரும் அண்ட் தென் நெல்லை ராயல் கிங்ஸாக ஆர் ஈஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் தான் விக்கெட் கீப்பரா பண்ண போறாங்க. இந்த அஞ்சு பேர்ல இருந்து நம்ம ரெண்டு யாரை நம்ம பிக் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம லைகா கோவை கிங்ஸ்ல இருந்து மோதணும் அப்படின்னா நம்ம சுரேஷ் குமார் தான் இந்த மேட்ச் நம்ம பிக் பண்ண போறோம். சுரேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் அவர் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பண்றாரு. விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சாலிடா அதுல கேட்ச் ஸ்டெம் பீட் ரன் அவுட் இதெல்லாம் பண்ணது எனக்கு பாசிபிள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க வந்துருவாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட் டீம்ல கம்பேர் பண்றோம் அப்படின்னா ஆர் ஈஸ்வரன் தான் பண்ண போறாரு. அவர் கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வராரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. இந்த மாதிரி அவர் பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் சுரேஷ்குமார் கம்பல்சரி ஒரு பேட் கிடைக்கும் ஏன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு. லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லீடிங் ஸ்கோரர்ல தான் இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாரு. ஒரு 12 ரன்லயே கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. ஆனா இந்த மேட்ச் அவர் பேட்ல இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம இந்த மேட்ச் அவரை நம்ம பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். சுரேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான் சொல்லலாம். அந்த நேப்போ வேற யாரை நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர நம்ம ரிஸ்க் எடுத்தா பிக் பண்ண போறோம். கிராண்ட்லிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா ஒரு 8ல இருந்து ஒரு 9 பிளேயரை சேஃபாகவும் பேலன்ஸுக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர் நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒருத்தர நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து. பேலன்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஆர் அரவிந்த், அண்ட் தென் அருண் கார்த்திக், அஜிதேஷ் குருசாமி, ஆர் ஈஸ்வரன் இந்த மாதிரி 4 பேர்ல இருந்து நம்ம ஒருத்தர ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போறோம். அந்த ஒருத்தர் யார் பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னா அருண் கார்த்திக் அண்ட் தென் அஜிதேஷ் குருசாமி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்டான ஆப்ஷன்லேயே சொல்லுவேன். ஆனா அருண் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து குயிக்காக ஸ்கோர் ஆடிருந்தாரு. ஸோ அவரோட மோட்டிவ் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலேயே நம்ம உள்ள பிளே பண்றோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிடணும் அப்படிங்கிறது அவரோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கு. லாஸ்ட் மேட்ச் 30+ ரன் குயிக்காக அடிச்சிருந்தாரு. ஈஸியாக ட்ரீம் டீமுக்குள்ள வந்திருந்தாரு. ஆனால் விக்கெட் கீப்பர் அவர் பண்ண போறதுல இந்த டீமுக்காக ஆர் ஈஸ்வரன் தான் பண்ண போறாரு. ஆனால் அவருக்கு மேலே அஜிதேஷ் குருசாமி வரப்போறாரு. அஜிதேஷ் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வச்சுருக்காங்க. ஒரு ஃபினிஷிங் ரோலில் அவர் உள்ள வராரு அப்படின்னா அவர் பேட்டில் இருந்து ஒரு 10 பாலுக்கு ஒரு 20-25+ ரன் அவர் பேட்டில் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம இதில் நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த மேட்ச் நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா அருண் கார்த்திக் தான் நம்ம இந்த மேட்ச் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் உள்ள நின்றார் அப்படின்னா அவர் பேட்டில் வந்து குயிக்காக ஒரு 50+ ரன் வந்துடும். ஸோ மேலே இவங்களே சேசிங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவருக்கு பேட்டிங் கிடைக்கிறதுவே கொஞ்சம் டவுட் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அஜிதேஷ் குருசாமியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருண் கார்த்திக், அஜிதேஷ் குருசாமி இவங்க ரெண்டு பேர்த்துமே நீங்கள் ஷஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நம்ம இந்த மேட்ச் அருண் கார்த்திக் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து சுரேஷ் குமார் அண்ட் தென் ஏ அருண் கார்த்திக் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நம்ம இந்த மேட்ச் பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை பிக் பண்ணி பிளே பண்ண போறோம் அப்படின்னா லைகா கோவை கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் தான் அந்த மேட்ச் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, இருந்தாலும் ஃபீல்டிங்லயும் அதிக லாங்ல தான் நிற்கிறாரு. அதுல ஒன் ஆர் டூ கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஐபிஎல்ல பார்த்தோம் சாய் சுதர்சனோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம் சாய் சுதர்சன் பேட் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா
ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டாவே லாஸ்ட் ஃபைனல்ல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. சேம் அது அப்படியே அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 80 பிளஸ் ரன் அடிச்சிருந்தாரு. சோ இந்த மேட்ச்ல அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் பேட்ல இருந்து ஒரு 30 டு ஒரு 40 ரன் வந்துருச்சு. ஃபீல்டிங்ல ஒன் ஆர் டூ கேட்ச் பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாரு. சோ அதை நம்ம கன்சிடர் பண்ணி இந்த மேட்ச் அவரோட ஃபார்ம் கன்சிடர் பண்ணி நம்ம இந்த மேட்ச் அவரை பிக் பண்ணி பிளே பண்ண போறோம் பேட்டிங் ஆப்ஷன்ல இருந்து. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீம்ல பேட்டிங் ஆப்ஷன்ல இருந்து வேற யாரை பிக் பண்ண போறோம் அப்படின்னா யூ முகேஷ் அவரை தான் நம்ம பிக் பண்ண போறோம். யூ முகேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர். பேட்டிங்ல கொஞ்சம் மிடில் வராரு. அவரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராரு அப்படின்னா ஒரு 10 to 15 பால் பிடிக்கிறாரு. ஒரு 30 ரன் அடிக்கிறது அடிக்கணும் அந்த மாதிரி ரோல்ல தான் பேட்டிங்ல உள்ள வராரு. லாஸ்ட் மேட்ச் சேம் அதை தான் ஒரு பண்ணிருந்தாரு. ஒரு 30 பிளஸ் ரன் அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ எந்த பவுலருக்குமே விக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் யூ முகேஷ் ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அவர் உள்ள வராரு, ஒரு ஓவர் பவுல் பண்ணாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அது கொஞ்சம் எக்கனாமே பவுல் பண்ணாரு அப்படின்னா அது 2-3 கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம யூ முகேஷ் எடுத்திருக்கோம். சோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 30 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல வந்துருவாரு நண்பா. சோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி அவர் பிக் பண்ணிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஷாருக் கான் அவர் தான் இந்த மேட்ச் நம்ம பிக் பண்ண போறோம். ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா பேட்ஸ்மேன், நல்லா குயிக்கா ஸ்கோர் ஆடிடுவாரு. ஒரு ஹார்ட் ஹிட்டர்னே சொல்லலாம். ஒரு 10 பால் பேஸ் பண்ணாரு, ஒரு 20 to 25 ரன் அடிச்சிருவாரு. பவுலிங்ல வந்து 4 ஓவர் வந்து ஷாருக் கான் பவுல் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மினிமம் 3 ஓவராஜ் கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. அதுல 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. இப்ப ஸ்டார்டிங்ல மேலாம் பாத்தீங்கன்னா நிறைய ராயல் கிங்ஸ்ல இருந்து ராஜகோபால் அண்ட் தென் நேரஜன் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறனால இவர் கொஞ்சம் மேலே இயர்லியா பவர் பிளேலேயே போல் பண்ணுறதுனால சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி லெப்ட் ஹேண்ட் இயர் ஈஸியாக ஒரு விக்கெட் எடுப்பார் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்ல ஒரு 20 பிளஸ் ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஷாருக்கான பேட்டிங் ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கோம். ஸோ லைகா கோவை கிங்ஸ்ல இருந்து பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் யூ முகிலே ஷாருக்கான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம பிக் பண்ணிருக்கோம். அந்த நல்ல ராயல் கிங்ஸ்ல இருந்து நம்ம பேட்டிங் ஆப்ஷன்ல என் ராஜகோபால் அவரை தான் நம்ம பிக் பண்ண போறோம். ராஜகோபால் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. 42 ரன் அடிச்சு விக்கெட்டை லாஸ்ட் பண்ணாம நாட் அவுட்ல தான் இருந்தாரு. சேம் அதே மாதிரி இந்த மேட்ச் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா அவர் பேட்ல இருந்து நல்லாவே ஸ்கோர் வருதோ. அவர் உள்ள நிக்கிறாரு அப்படின்னா பால் நிறைய சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றாரு. ஒரு தப்பான பால் பவுலர் போடுறாங்க, ஒரு ஷார்ட் பிச்சா இல்ல இந்த மாதிரி லெக் சைடு அவருக்கு மோதுறாங்களா, அந்த பால் எல்லாமே பனிஷ் பண்ணி 6 or 4 கன்வெர்ட் பண்ணிடுறாரு. சோ அந்த மாதிரி நல்லாவே பெஸ்டா பேட்டிங் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம அவரை பிக் பண்ண போறோம். இல்ல எனக்கு ராஜகோபால் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுத்து பி நிரஞ்சனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிரஞ்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான் உள்ள வந்து பேட்டிங் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி உள்ள ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்ல ரேங்கிங்ஸ் உள்ள பேட் பண்றாங்க அப்படின்னா நிரஞ்சனா மெயின் பிளேயிங் லெவல்ல வச்சிருவாங்க. அந்த ஒரு 4 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இல்ல செகண்ட் பேட்டிங் தான் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுத்து கூட நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான ஆன்சர் அப்படின்னா ராஜகோபால் நீங்க ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நிரஞ்சனா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பேட்டிங் ஆடி இருந்தாரு, அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. சோ இந்த மேட்ச் அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ரிஸ்க் எடுத்து கூட அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் லைகா கோவை கிங்ஸ்ல இருந்து யூ முகேஷ், ஷாருக் கான் அண்ட் தென் சாய் சுதர்சன், நெல்லை ராயல் கிங்ஸ்ல இருந்து என் ராஜகோபால் இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். அண்ட் தென் இப்போ ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வந்துட்டோம். ஆல்ரவுண்டர்ல இருந்து நம்ம யார் யாரை பிக் பண்ண போறோம் அப்படின்னா லைகா கோவை கிங்ஸ்ல இருந்து நம்ம கிரண் ஆகாஷ் நம்ம அவரை தான் பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். அவரோட டவுன் ரொம்ப ரொம்ப கீழவே இருக்கு. இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து நம்ம 2-3 ஓவர் வரைக்கும் நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் டெத்ல தான் போல் பண்ணார். ஒரு ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. சப்போஸ் அவர் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர், ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணாரு, ஒரு 20 to 25 ரன் ஈஸியா அடிச்சிருவாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம பிக் பண்ண போறோம். ஏன்னா மேக்சிமம் எல்லாரும் மேலே எல்லாருமே சாய் சுதர்சன் இவங்க எல்லாத்தையுமே நம்ம பிக் பண்ணிருப்போம். ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்ஷன் வேணும், அதுக்காக நம்ம கிரண் ஆகாஷ். ஏன்னா அது இல்லாமல் ஒரு டபுள் ஆப்ஷன் இப்போ பவுலிங்ல 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம் கூட வந்துருவாரு, டெத்ல போல் பண்ணாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம கிரண் ஆகாஷை பிக் பண்ணிருக்கோம். அந்த நான் அப்படியே ஆப்போசிட் டீம் நல்ல ராயல் கிங்ஸ்ல இருந்து நம்ம பிக் பண்ண போறது சோனி யாதவ் தான் நம்ம இந்த மேட்ச் பிக் பண்ண போறோம். சோனி யாதவ் பொறுத்த வரைக்கும் அவருமே மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் வந்து டெத்ல தான் போல் பண்ணாரு. இனிஷியலா பவர் பிளேல ஓபன் பண்றாரு, அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கோம் டெத்ல தான் போல் பண்றாரு. அவர் வந்து நம்ம 4 ஓவர் வரைக்கும் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல கரெக்டா மிடில் ஆர்டர்ல வராரு. சோ அந்த மாதிரி டைம்ல உள்ள பிளே வராரு அப்படின்னா அவர் பேட்ல இருந்து ஒரு 15 to 20 ரன் அடிக்கணுமே, பவுலிங்ல இருந்து ஒரு விக்கெட் எடுக்கட்டும் அப்படி ஈஸியா ஒரு 50 to 60 பாயிண்ட் வந்துட்டாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாரு. சோ அதை எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த மேட்ச் சோனி யாதவ் நம்ம பிக் பண்ணிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கிரண் ஆகாஷ் அண்ட் தென் சோனி யாதவ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். அந்த இப்போ பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து லைகா கோவை கிங்ஸ்ல இருந்து நம்ம எம் முகமது இவர் தான் நம்ம இந்த மேட்ச் ட்ரை பண்ண போறோம். சரி,
எம் முகமது அவர் தான் இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ண போறோம். எம் முகமது பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர் பவுல் போடுவாரா அப்படிங்கறது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் அவர் வந்து நம்ம ரெண்டுல இருந்து மூணு ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த ரெண்டுல இருந்து மூணு ஓவர் பவுல் பண்ணும்போது அதுல ஒன் ஆர் டூ ஓவர் டெத்ல தான் போல் பண்ணாரு. சோ அந்த மாதிரி டெத்ல போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்ல கிரண் அகஸ்டும் மேலேயே வர்றாரு. சப்போஸ் இவர் டவுன் எப்ப வேணா ப்ரொமோட் ஆகி மேல போகலாம். ஷாருக்கான் அடுத்து கூட இவர் மேல பேட்டிங்ல போகலாம். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிக்கிறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஒரு பவுலிங் ஆப்ஷன் மட்டும் இல்ல, பேட்டிங் ஆப்ஷனுமே இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிதான் நம்ம அவரை பிக் பண்ணிருக்கோம் இந்த மேட்ச். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ரேங்கிங்ஸ்ல இருந்து நம்ம பிக் பண்ண போறது மகேஷ் பையாமலி. மகேஷ் பையாமலி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ரா டேரியா போல் பண்ணியிருந்தாரு, ஒரு ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ நாலு ஓவர் போல் பண்ணக்கூடிய பிளேயர், அதுல மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஓவர் டெத்லேயும் போல் போறாரு. ஒரு டெத்ல போல் பண்ணும்போது நிறையவே பேட்ஸ்மேன் அடிக்கும் போது விக்கெட்டை பறி கொடுப்பாங்க, நமக்கு நல்லவே தெரியும். நிறைய கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் போறாரு, பேக் ஹேண்ட்ல ஸ்லோ ஓவர் பால் இந்த மாதிரிலாம் போறனால பேட்ஸ்மேன் அடிக்கும் போது விக்கெட்டை பறி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாலு ஓவர் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் ஒன் ஆர் டூ விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக ட்ரீம் டீம்ல வந்துடுவாரு. இதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம அவரை இந்த மேட்ச் பிக் பண்ணியிருக்கோம். அந்த இன்னொருத்தர் ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து மோகன் பிரசாத். மோகன் பிரசாத் தான் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ண வரும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் போல் பண்ணும்போது சில நியூ பால்ல கூட போல் பண்ணார், இல்லை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் மிடில் போல் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, பிளே ஃபீல்டர்ஸ் எல்லாருமே லாங்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவர் ஓவர் அடிக்கும் போது விக்கெட் கேட்ச்ல பறி கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நாலு ஓவர் வரைக்கும் ஊட்டி நம்ம பதில் பவுலிங் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி இந்த மேட்ச் நம்ம அவரை ரிஸ்க் எடுத்து நம்ம பிக் பண்ண போறோம். பவுலிங் யூனிட் எடுத்துரும் அப்படின்னா நல்ல ரேங்க் கிங்ஸ்ல இருந்து எஸ் மோகன் பிரசாத், மகேஷ் பொய்யாமொழி, அதனால லைகா கோவை கிங்ஸ்ல இருந்து எம் முகமது. இந்த காம்பினேஷன்ல தான் நம்ம இந்த மேட்ச் பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். இப்போ ரெண்டு டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தலாம். டெத் ஓவர் யாரெல்லாம் போல் பண்ணுறாங்க சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல லைகா கோவை கிங்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் கிரண் அகாஸ், எம் முகமது அண்ட் ஷாருக்கான் இவங்க மூணு பேருமே டெத்ல போல் பண்ணதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம மூணு பேர்த்தையுமே இந்த மேட்ச் நம்ம பிக் பண்ணி பிளே பண்ண போறோம். அந்த ஆப்போசிட் டீம் நல்ல ரேங்கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் மகேஷ் பொய்யாமொழி, எஸ் மோகன் பிரசாத் அண்ட் தென் சோனி யாதவ் இவங்க மூணு பேர் தான் டெத்ல போல் பண்ணுவாங்க. ஸோ அது கன்சிடர் பண்ணி நம்ம அவங்க மூணு பேர்த்துமே பிக் பண்ணி பிளே பண்ண போறோம் நண்பா. அதனால இப்போ கிராண்ட் லீக்கான ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு, நம்ம யாரை பிக் பண்ணி பிளே பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல லைக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் குமார் ஒன்னு, சாய் சுதர்சன் ரெண்டு, யூ மிகிலேஷ் மூணு, ஷாருக்கான் நாலு, எம் முகமது அஞ்சு, கிரண் ஆகாஷ் ஆறு, அருண் கார்த்திக் ஏழு, என் ராஜகோபால் எட்டு, சோனி யாதவ் ஒன்பது, மோகன் பிரசாத் பத்து, மகேஷ் பொய்யாமொழி பதினொன்று. இந்த பதினோரு பிளேயர்ஸ் தான் நம்ம மல்டிபிள் கிராண்ட் லீக்ல பிக் பண்ணி பிளே பண்ண போற நண்பா. இதுல நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பி நிரஞ்சன் அண்ட் தென் அஜிதேஷ் குருசாமி இவங்க எல்லாத்தையுமே நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதினோரு பேர்ல இருந்து ஒரு எட்டு பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம ஃபேண்டஸி வைஸ் ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நண்பா. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சாய் சுதர்சன், ஷாருக்கான், அருண் கார்த்திக் இவங்க மூணு பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இவங்களை தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா யூ மிகிலேஷ், சுரேஷ்குமார், சோனி யாதவ் இவங்க மூணு பேருமே ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நம்ம கிரிக்கெட் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.